அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி. குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. முடியாது, அப்ப போட்டுதான் ஆகணும், அதுதான் அன்னதானம். ஆனால் ரெண்டு நாளைக்கு குறைஞ்சது 2 லட்சம் ரூபாய் செலவாகுது. பால் எவ்வளோ பால், அவர் நிர்மல் தான் வாங்கி கொடுக்குறாரு பால், 2 நாளைக்கும் பால் சப்ளை அவர் தான் பண்ணுற, பால் தயிர் எல்லாம் எவ்வளோ செலவாகுது, 2 லட்சம் ரூபாய் செலவு. சரி, 2 லட்சம் ரூபாய் செலவாது. உலகத்தில் எந்த ஆசிரமத்தில் உபதேசங்கள் கொடுத்து குரு சோறு போடுறான், எல்லா ஆசிரமும் கேன்டீன் வச்சுருக்கிறான். நீ போகும்போதே பணம் கட்டணும் சாப்பாட்டுக்கு, அவன் டோக்கன் கொடுத்துருவான், ஆத இதில் போய் கேன்டீனில் டோக்கனை குத்தீங்கன்னா சாப்பாடு கொடுப்பான். இந்த மாதிரி எங்கள் உலகத்தில் போட்டிருக்குறான். ஒரே ஒரு இடம் உண்டு பெங்களூரில், தர்மசாலாவில். ஆமாம், அந்த மாதிரியான தொண்டை நம்ம செய்யணும். மற்றவன் சாப்பிட்றத பார்த்து நம்ம ரசிக்கணும், நம்ம சாப்பிட்டு சந்தோஷப்படக்கூடாது. அது இல்லை தர்மம், அது இல்லை ஆன்மீகம். எப்பவுமே அடுத்தவனுக்கு போட்டு சந்தோஷப்படணும், அதுதான் ஆன்மீகம். நல்லா இருக்கிறவனுக்கு தர்மம் பண்ணுறன்னு போய் போடக்கூடாது, போட்டினா நீயே அவனை கெடுத்துன்னுக்குறேன்னு அர்த்தம். ஏன்னா இந்த அம்மா உணவகருக்கு தெரியுமா, முட்டாள்தனமான வேலை அது, தெரியுமா, பயங்கர முட்டாள்தனமான வேலை. அது வந்து அவங்க விளம்பரப்படுத்துறதுக்கு வச்சுக்கணாங்க, வேலை வெட்டிக்கே போதில்லை, பொண்டாட்டி புள்ளு குட்டி பட்டினியாகுது. இவன் என்ன பண்ணுறான், கடை கடையாக போய் உட்காந்துங்கிற மட்டும் 1 ரூபாய் கொடு, 2 ரூபாய் கொடு, 4 ரூபாய் கிடச்சுன்னு போய் சாப்பிட்டு வந்து படுத்துக்கிறான் கோயிலாண்ட. இது பண்ணக்கூடாது, இது இல்லை தர்மம். தர்மன்றது அவனால் சம்பாதிக்க முடியாது, அவனால் வேலை செய்ய முடியாது, அவங்களால் நடக்க முடியாது. அவங்களுக்கெல்லாம் பண்ணுறது தான் தர்மம். முடியிறவனுக்கெல்லாம் பண்ணுறது தர்மம் இல்லை, அது அவனையே கெடுக்கிறது வேலை. அது இப்போ உனக்கு எல்லாம் முடியும், நான் வாரம் ஒரு 500 ரூபாய் கொடுத்துருந்தேன்னு என்ன பண்ணுவேன், சுகமாக இருப்பேன், எந்த வேலை வெட்டிக்கும் போக மாட்டேன். இது நானே உன்னை கெடுக்கிற மாதிரி ஆகிடும். கொரோனா ஸ்பீரியடில் சீடருங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன், அக்கௌண்ட் நம்பர் அனுப்ப மாட்டான்ட்டு, ஏன்னா பொழப்பு இல்லை. முருகேசனுக்கு 15,000 ரூபாய் கொடுத்தேன், சக்திவேலு இதில் திருப்பத்தூரில் அவனுக்கு 10,000 ரூபாய் அமிச்சேன், ராஜவேலுக்கு 15,000 ரூபாய் அமிச்சேன். ஏன்னா பொழப்பு கிடையாது, குடும்பம் இருக்குது, பட்னியும் பைசியமாக கிடப்பான். எவன் எந்த குருவானா இந்த வேலை செய்வானா உலகத்தில் பார்த்துக்கிறீங்களா? ஏன் செய்கிறோம்? நான் தான் அவன், அவன் தான் நான் நினைக்கிறேன். நான் நான் பட்டாலும் கஷ்டம்தான், அவன் பட்டாலும் எனக்கு அந்த கஷ்டம்தான். சீடா அவன் நல்லா இருக்கணும், அப்போ என்ன பண்ணும், நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ணு. இப்படி மனப்பக்குவத்தை வளர்க்கணும். அவனுக்கு ஏங்க கொடுக்கணும், இவனுக்கு ஏங்க கொடுக்கணும்னு யோசிக்க ஆரம்பிச்சுட்டினவே நீ கரும்பி ஆகிட்டேன்னு அர்த்தம். அந்த வழிக்கு இப்போ ஆன்மீகத்தில் இருக்கக்கூடாது, அப்படி ஆன்மீகத்தை விட்டு விலகிட்டு அப்படி இருக்கலாம். ஆன்மீகத்தில் இருந்துக்கின்னு அந்த மாதிரி எண்ணத்தை உருவாக்கிக்க கூடாது. ஆன்மீகம்ன்றதே பரந்த மனசு இருக்கணும், குறுகிய மனசாகிடக்கூடாது. இதுதான் ஆன்மீகம். இந்த தர்மம் பண்ணுறது ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்பு உண்டுன்னு சொல்லி சொல்கிறீங்களா சாமி? ஜென்ம ஜென்மத்துக்கு தொடர்புமா? அடுத்த ஜென்மங்கள் வந்துட்டே இருக்குமா? தொடர்பு தர்மம், தர்மம் பண்ணுறது ஒரு ஜென்மத்தில் நல்லா தர்மம் பண்ணுறாங்க, எவ்வளோ வசதி இருக்குது, எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணிடுறாங்க. அடுத்தடுத்த பிறப்பு வரும்போது இந்த தர்மத்தோட பலன்கள் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்குமா? பிறப்பையே முடிக்கும், பிறப்பையே முடிக்கும். தர்மத்தினுடைய வலிமை உன்னுடைய பிறப்பையே முடிக்கும். ஏன்னா இந்த இங்கே பிறக்கிறதுக்கு நீ காரணமே என்னன்னா பாவம். அந்த பாவத்தால் தான் இங்கே பிறப்பு எடுத்துக்கினேக்கிறேன். அப்போ உனக்கு புண்ணியமே இல்லை, அதனால் இங்கே தொடர்ச்சியாக பிறப்பு நடக்குது. இந்த பிறப்பை தடுக்கணும், உனக்கு எந்த வழியும் தெரியாது, ஆனால் பணம் மட்டும் இருக்குது. இந்த பணத்தை கொடுத்து இந்த பிறப்பை தடுக்கலாம். தர்மத்தை நீ பண்ண பாவம் அழிஞ்சு புண்ணியம் மட்டும் சேரும். புண்ணியம் மட்டும் சேர்ந்தால் கடவுள் பாப்பா, ஆஹா இவன் தாண்டா உலகத்தில் வாழ தகுதுகானவன், இவனை நம்மக்கிட்ட கூப்பிட்டுக்கணுன்றாங்க. ஆனால் அந்த மனோபாவம் யாருக்கு வரும்?
அதுதான் முக்கியம். இதெல்லாம் நல்லா தான் இருக்குது, பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்குது, செய்யறதுக்கு வரமாட்டேன். பாக்கெட்லேருந்து 5 ரூபாய் எடுக்கணும், 10 வாட்டி அது பாக்கெட்டில் கை விட்டு தேடுறமா, 5 ரூபாய் எங்கே இது 10 ரூபா வந்துட போகுதுன்ட்டு இல்லை. அந்த மாதிரியான நிலையை மனசை வச்சுக்கின்னு நம்ம எங்கேருந்து பண்ண முடியும்? ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டேனாவே நீ சமம்னு ஆயிடணும். உங்கள்கிட்ட 10 ரூபா வந்தால் அது எனக்கு சொந்தம், என்கிட்ட 10 ரூபா வந்தால் உனக்கு சொந்தம், அப்படி ஆக்கிடணும். அந்த மனோபாவத்தை வளர்த்தால் தான் ஆன்மீகவாதி. இல்லை ஏன் உன் வீட்டுக்கு போனாங்க, எங்கள் சம்சாரம் சும்மா இருக்க மாட்டாங்க, கட்டையத்து பொழுதுருவாங்க என்ன அப்படி நீட்டின்னா, நீ ஆன்மீகத்துக்கு தகுதி எடுத்துருவோம் வெளியே போயிடுன்னு சொல்கிறது தான் மேல். ஒவ்வொரு பிறப்பிலையும் வந்துக்கினே இருக்கும், கூடவே சுத்தம் அது. அதை தான் சொன்னான் கண்ணதாசன், பட்டினத்தார் சொல்றாரு, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை யாரோ அப்படின்னு சொல்லி கண்ணதாசன் எழுதுந்து, வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரோ, இது கண்ணதாசன் எழுதந்து. இந்த பாடல் வந்து பட்டினத்தாருடைய பாடல். வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரைக்கு வருவது பாவ புண்ணியமே அப்படின்னு பாடினார் பட்டினத்தார். இதை டிஎம்எஸ் கண்ணதாசன் கிட்டக்கிறாரு, அவர் பட்டினத்தார் வந்து கடைசி வரைக்கும் வர்றது பாவ புண்ணியமேன்னு எழுதியிருக்குது, நீ யாரோன்னு எழுதிக்கிறிய இது எப்படி அப்படின்ட்டு அது கண்ணதாசன் பதில் சொன்ன மாதிரி, பாவ புண்ணியம் வருதுன்னு சொல்கிற தகுதி பட்டினத்தாருக்கு இருந்தது, ஆனால் நான் பாவத்தையே பண்ணிக்கின்னு பாவ புண்ணியம் வரும்னு எப்படி சொல்ல முடியும், அதனால் யாரோன்னு சொன்னேன் அப்படின்னார் இல்லையா. அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்வில் வர்றது ரெண்டு விஷயந்தான், பாவம் புண்ணியம். எது மிகைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே வாழ்க்கை அமையுது. புண்ணியம் மிகைப்பட்டதுன்னா உன்னுடைய வாழ்க்கை இங்கே சுகமான வாழ்வு கிடைக்குது. பாவம் மிகைப்பட்டதுன்னா கை இல்லாத, கால் இல்லாத, கண் இல்லாத, சோறு இல்லாத, தவிப்பு வருது. எல்லாமே இருந்துச்சுனாலும் பொண்டாட்டி உன்னை குருடாகிற அளவுக்கு மனைவி அமைஞ்சிருவான், பாவத்துனுடைய பலன் அது. நீ நல்லவன், அவள் பொல்லாதவளை அமைஞ்சு உன்னை கட்டையாலேயே அன்னாராச்சு கொண்டு போடுவாள், பாவத்துக்கு அவ்வளோ வலிமை உண்டு. அப்போது இந்த பாவம் நமக்கு அழியணும், அழியணும்னு சொன்னால் என்ன பண்ணும், தர்மம் மட்டும்தான் அதுக்கு வழி, வேறு எந்த வழியாலும். அதனால தான் மகாபாரதத்தில் வந்து 1000 மாவீரர்கள் இருந்தான், கர்ணனுக்கு ஈக்குவலாக யாருமே இல்லை. கர்ணனுக்கு ஈக்குவலாக வில்வித்தை, காண்டிபன், அது இது அப்படின்லாம் அர்ஜுன் சொன்ன நயாபிசை கூட உதவாதுவேன், நயாபிசை கூட உதவ மாட்டான் பாவன். காரணம் என்ன, கடவுளை கூட வச்சுக்கணும், கர்ணன் தனித்து நின்னா அவன் தான் தர்மவான், அவனுக்கு அவன் சோறு இல்லாத செத்தான், என்ன மாதிரி கேஸ் அவன் கர்ணன். இளமையில் பெத்தா தாய் வளர்க்கலை, எத்த விட்டான் தண்ணியில், யாரோ ஒரு தேர் ஓட்டி எடுத்து வளர்த்தான். அங்கே வளர்க்குற இடத்துல கூட பேர் வைக்க எத்துன்னு போன உடனே கழுத்தில் இந்த சைனா எடுத்து கொடுக்குறான் ஜோசி இருக்கு, அவ்வளோ சின்ன குழந்தை இல்லை. அதனால் அவன் ஜோசி என்ன பண்ணா, ஐயோ இப்படி ஒரு குழந்தைய பார்க்கவே முடியாது, இவனுக்கு கர்ணன்னு பேர் வைங்கன்னா. இந்திரன் வந்து தன்னுடைய பாதுகாப்பான பொருளை தான் புள்ளிய கொண்டு போட போகிறான் போட்டு இந்திரன் பயந்து போய் இவங்ககிட்ட வந்து கேட்குறான், கவச குண்டலத்தை கொடுன்றான். எவனா கொடுப்பானா, இவன் என்ன அர்ஜுனனை கொன்னான், கர்ணனை கொன்னான், கொல்லவே முடியாது, கண்ணனாலேயே கொல்ல முடியாது கர்ணனை, கண்ணன் தேரில் இருக்கிறான், அர்ஜுனன் தேரில் இருக்கு, கர்ணன் தேரில் இருக்கிறான். அர்ஜுனன் ஒரு அம்பு அடிக்கிறான், கர்ணனுடைய தேர் 20 அடி போகுது பின்னாடி, அதே வில்ல வந்து கர்ணன் அடிக்கிறான், 10 அடி பின்னாடி போகுது அர்ஜுனுடைய தேர். அப்போ அவன் கண்ணன் வந்து பாராட்டுறான் கர்ணனை, இப்படிப்பட்ட வீரண்டா, சிறந்த வீரண்டாவன் அப்படின்ட்டு. இது அர்ஜுனனுக்கு கோபம் வந்தது, பொறாம வந்தது, ஏன்னா நான் வில்லு அர்ஜுன் 20 அடி போச்சு, என்ன பாராட்டாத 10 அடி போந்து போய் பாராட்டின்னு அப்படின்றான். அதுக்கு அவன் சொல்கிறான், வண்டியில் தேரோட்டி ஆகிறவன் யார் தெரியுமாடானா, கடவுள் உட்காந்திங்கிறீங்க, வாயு புத்திரன் ஆஞ்சநேயர் கொடியில் இருக்கிறான்,
இவ்வளோ பேர் இருக்கிற தேர் வந்து 10 அடி நவுத்துறனா அவன் சாதாரண ஆள் கிடையாது. அங்கே யாரும் இல்லாத தேர் 10-20 அடி அவர் பெரிய கஷ்டமாடானா. அப்படிப்பட்ட வீரன் கர்ணன். ஆனால் அவ்வளோ வறுமையிலையும் அவன் இல்லைன்னு சொல்கிற வார்த்தையே கிடையாது இல்லையா. அதனால் அவனை கொல்லவே முடியாமல் கடவுளே வந்து அவனுக்கு உயிரை பிச்சை கேட்குறான். அவன் பண்ண தர்மத்தை அர்ஜுனை அடிக்கிற அம்பெல்லாம் மாலையாக விழுது. அர்ஜுனை மறந்து போய் கேட்குறான், என்னையா இவ்வளோ அம்பு அடிக்கிற மாலையாக விழுதுன்னு. அடப்பாவி, அவன் பண்ண தர்மம் மாலையாக விழுதுடா, தர்மதேவன் நிற்கிறாடா அவன் கூட, அவனை நானே கொல்ல முடியாதுடா அப்படின்றான். பாரத போர் முடிஞ்சு எல்லாருக்கும் முன்னே சொர்க்கத்தில் கர்ணன் தான் நிற்கிறான், இவங்களெல்லாம் வரவே இருக்கிறான் இல்லையா. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவன், தர்மத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது. தர்மம் தான் சாமி உலகம். தர்மம்னு ஒருத்தன் பண்ணலைன்னு சொன்னால் அவன் நரகத்துக்கு போக போகிறான்னு அர்த்தம். இதுக்கு மேலே என்னால் விளக்குன்னு சொல்ல முடியாது. தர்மம் பண்ணாதவன் எத்தனை கோடி சேர்த்தாலும் அவன் நரகத்துக்கு போவான், சொர்க்க பக்கமே திரும்பவே முடியாது. தர்மம் தான் வலிமை. சொல்லு. Thank you.